ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிசி சமையல். இன்றைக்கி நம்ம புரோக்கன் கிளாஸ் கடல் பாசி செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கடல் பாசி ரொம்ப சூப்பராக உதவும். இந்த வெயிலுக்கு கடல் பாசி அதிகமாக செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நம்ம கடல் பாசியை வந்து சாதாரணமாக காய்ச்சி வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்யணுன்றதுக்காக நான் வந்து புரோக்கன் கிளாஸில் கடல் பாசி செஞ்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க கடல் பாசி சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மெத்தில் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வியூவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சட்டியில் கடல் பாசி காய்க்கிறதுக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 600 ml தண்ணி சேர்க்குறேன். இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ கடல் பாசி இது கூடவே சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பாக்கெட் கடல் பாசி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கடல் பாசி வந்து எல்லா மளிகை கடையிலும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதி வந்து கடல் பாசி நல்லா வந்து கரைஞ்சி வரட்டும். இப்போ வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கடல் பாசி நல்லாவே சாஃப்டாக இருக்கு, பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து நல்லா கொதிச்சு நல்லா கரைஞ்சி வரட்டும். கடல் பாசி வந்து எல்லாருமே ஒரே மெத்தடில் தான் செய்வாங்க. அது வந்து செய்யக்கூடிய முறைகள் வந்து கொஞ்சம் வேறு வேறைகளாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா அட்ராக்டிவாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, திரும்ப திரும்ப செஞ்சும் கேட்பாங்க. பாருங்கள், கடல் பாசி நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா ஓரளவுக்கு கரைஞ்சிருச்சு. பார்த்தா டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். வந்து சின்ன சின்ன துண்டுகள் மட்டும்தான் இருக்குது, இது வந்து அதையும் நல்லா கரையட்டும். நீங்கள் வந்து இந்த கடல் பாசியை இஃப்தார் நேரத்துலேயும் செஞ்சு சாப்பிடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து கரெக்டாக 100 கிராம் சுகர் வந்து சேர்க்குறேன். இனிப்பு வந்து செக் பண்ணிவிட்டு ரெண்டாவது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வந்து சீனி வந்து நல்லா கரையட்டும். இப்போ வந்து சீனியும் நல்லா கரைஞ்சிருச்சு. கடல் பாசி வந்து சின்ன சின்ன துண்டுகள் தான் இருக்குது, அதுவும் நல்லா கரைஞ்சிருச்சு. நான் வந்து 100 கிராம் சுகர் வந்து சேர்த்துருந்தேன், கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடல் பாசி ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து 4 கிண்ணமாக சின்ன கிண்ணம் பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம அரிப்பு வச்சு யூஸ் பண்ணி வடிகட்டி ஊற்றிக்கலாம். ஏன்னா கடல் பாசி வந்து சின்ன சின்ன துண்டுகள் வந்து இருக்கும், அதெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். 4 கிண்ணம்லையும் ஈக்குவலாக சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 கலர் யூஸ் பண்ண போகிறேன். முதல்ல வந்து ரெட் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம். இன்னொரு கலர் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து நான் சேர்க்குறேன். ஒரு 2 டிராப்ஸ் போல் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 4 கிராம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து ரெட் அப்புறம் பிங்க் அப்புறம் எல்லோ க்ரீன் சேர்க்குறேன். நீங்கள் வந்து எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு விருப்பமான கலர் சேர்த்துக்கோங்க. ஆனால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் டார்க் கலராக சேர்க்கும் போது பார்க்கறதுக்கு வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தான் போட்டிருக்க ஃபுட் கலர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இதே போல் எல்லோ ஃபுட் கலரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லோ ஃபுட் கலர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதே போல் நம்ம எல்லா ஃபுட் கலரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா ஃபுட் கலருமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. கலர் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது, செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. பாருங்கள், பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. ரெட்டு க்ரீன் அப்புறம் எல்லோ அப்புறம் பிங்க் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை அப்படியே வந்து வெளியில் வச்சு 5 மினிட்ஸ் வந்து ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து கரெக்டாக வந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு எடுத்தாச்சு, நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள், பார்த்தாலே தெரியும். பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா செட் ஆகிருக்கு. கடல் பாசி வந்து சீக்கிரமாக வந்து செட் ஆகிடும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்ணாடியில் சில்வர் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் எடுத்து கட் பண்ணிக்கலாம். நம்ம சைடை வந்து கட் பண்ணிட்டாலும் ஈஸியாக வந்து வந்துடும். இப்போ அப்படியே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்படியே எடுத்து சாப்பிடும் போல இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணுறதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே போல் நீளமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜெல்லியை வந்து கட் பண்ணியாச்சு, இப்போ எடுத்து காமிக்கிறேன். நான் வந்து இந்தளவுக்கு சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு கிறிஸ்டல் மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்குது. விளையாடிட்டே இருக்கணும் போல இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம மூணு கலரையும் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குது. இந்த மூணு கலரும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம மூணுத்து கலரையுமே சின்ன சின்ன துண்டில் கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணுறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது, கட் பண்ணிகிட்டே இருக்கணும் போல் இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம மூணு கலருமே கட் பண்ணியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு, அப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நாலு கலர் கடல் பாசியுமே வந்து ஒரு பவுலில் மாற்றியாச்சு. பாருங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப பெரிய துண்டுகளை கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் சின்ன துண்டுகளாக இருந்தாலே போதும், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ நம்ம அதுக்கு மேலே ஊற்றுறதுக்காக கடல் பாசி காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் 1.5 கிளாஸ் தண்ணி வந்து சேர்க்குறேன். இதில் வந்து நான் 1 பாக்கெட் கடல் பாசி வந்து சேர்க்குறேன். வந்து முதல்ல சேர்த்தது வந்து 2 பாக்கெட் கடல் பாசி சேர்த்துருப்போம். இப்போ வந்து நான் 1 பாக்கெட் தான் சேர்க்குறேன். இப்போ அதை சேர்த்து நல்லா கொதி வந்து கடல் பாசி எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் நல்லா வந்து கொதி வந்துடுச்சு. இப்போ கடல் பாசி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ கடல் பாசி நல்லா வந்து கரைஞ்சி வரட்டும். ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நல்லா கரைஞ்சி வந்துடும். பாருங்கள் நல்லாவே வந்து கரைஞ்சி வந்துச்சு, சின்ன சின்ன துண்டுகள் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம சீனி சேர்த்துக்கலாம். நான் வந்து 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துப்போம். இனிப்பு வந்து 10 இல்லைனா 2வது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சீனி வந்து நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே சீனி வந்து அதிகமாக சேர்த்துட்டோம்னா 2வது வந்து சீனி வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து நம்ம எப்போதுமே வந்து கம்மியாக சேர்த்துட்டு 2வது 10 இல்லைனா எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு, சீனி வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து சீனி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் மீதி இருக்கிற சீனியும் சேர்த்துக்கிறேன். இப்போ கரெக்டாக வந்து 50 கிராம் சீனி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சீனியும் கடற்பசி நல்லா கரைஞ்சி வரட்டும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணதுக்கு வந்து 100 கிராம் சீனி வந்து சேர்த்துருந்தோம், 2 பாக்கெட் கடல் பாசிக்கு. இப்போ வந்து 1 பாக்கெட் கடல் பாசிக்கு 50 கிராம் சீனி வந்து கரெக்டாக இருந்தது. நீங்கள் வந்து இனிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்பீங்கன்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் கடல் பாசி வந்து சின்ன சின்ன துண்டுகள் மட்டும்தான் இருக்குது, நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ வந்து சின்ன சின்ன துண்டுகள் மட்டும்தான் கடல் பாசி இருக்குது, இதனால் கொதி வரட்டும், அடுத்த ஸ்டெப் செஞ்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு கிண்ணம் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதில் வந்து நம்ம கலர் கடல் பாசியை சேர்த்துக்கலாம்.
எல்லாத்துலேயுமே வந்து அதிகமாக அவ்வளோ சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும். ஃபஸ்ட்டு வந்து எல்லோ சேர்த்தாச்சு, ரெண்டாவது வந்து நல்ல டார்க் பிங்க் சேர்த்துக்கலாம். இப்போ மூணாவது வந்து க்ரீன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ரெட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நாலு கலருமே வந்து சேர்த்தாச்சு, கலர் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து எடுத்து வச்சதுலேருந்து வந்து கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன், ஃபுல்லாக வந்து சேர்க்கல. இப்போ வந்து எல்லா கலருமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழந்தைங்க இப்போவே சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்காங்க, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கடல் பாசி வந்து நல்லா கரைஞ்சிருக்கும், அதையும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கடல் பாசி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு, அதையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடல் பாசியும் சேர்த்தாச்சு, இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வெளியில் வச்சுருவோம், கொஞ்சம் சூடாகினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 hour கழிச்சு பார்ப்போம். இப்போ வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா வந்து கையில் ஒட்டாமல் வருது. இப்போ நம்ம ஓரத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். கலர் பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது, எல்லா கலரும் சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. லைட்டாக தொட்டோடனே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வருதுன்ட்டு. எல்லாமே எடுத்து விட்டாச்சு, இப்போ ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். இப்போ நம்ம கடல் பாசியை பிளேட்டுக்கு மாற்றியாச்சு, பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம நேராக வந்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சாச்சு, பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது, எல்லா கலரும் சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்கள் அந்த க்ரீன், எல்லோ, பிங்க், ரெட் அப்புறம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, பார்த்தாலே தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் மேல் லேயர் வந்து நல்லா வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஒயிட் கலர்லேயும், உள்ளே வந்து நல்லா கலர் கலராக இருக்குது, பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் பார்த்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வந்து கடல் பாசி செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் உள்ளெல்லாம் வந்து எந்த அளவுக்கு கலராக சூப்பராக இருக்குன்ட்டு, ரொம்பவே சூப்பராக நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வந்து கடல் பாசி பிடிக்காதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அடிக்கடி உங்கள்கிட்ட செஞ்சு கேட்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லையும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், மறக்காம அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.